ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஃபேஷியல் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த நேச்சர் எசன்ஸோட பப்பாயா ஃபேஷியல் கிட் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதே ப்ராண்ட்லேருந்து வந்து ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து உங்ககிட்ட நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா பாருங்கள், கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நான் பப்பாயா ஃபேஷியல் வந்து எடுத்திருக்கேன், அதே ப்ராண்ட்லேருந்து பப்பாயா ஃபேஷியல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வீடியோஸ் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேச பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளென்சர், எக்ஸ்போலியேட்டர், நரிஷ், பாலிஷ் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு டீடன் தெரப்பி இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா 3 யூஸ் பேக். ஸோ நம்ம 3 டைம்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட், எந்த ஸ்டெப்பில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ரைஸ் டீட்டெயில், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரோ டிப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் எவ்ரி 2 வீக்ஸ் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட். ஸோ எவ்ரி 2 வீக்ஸ் வந்து நம்மளை அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ 2 வீக்ஸ்க்கு வந்து 1 டைம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்டர் பேக்கேஜிங். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 டியூப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு டியூப்பில் உங்களுக்கு வந்து 15 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த பிக். உங்களுக்கு வந்து லாஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டீடன் தெரப்பி வைப் ஆஃப் மாஸ்க் இந்த இதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வைப் ஆஃப் ஒரு மாஸ்க்கு. இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபேஷியல் கிட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃபேஷியல் பண்ணும் போது தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபேஷியல் பண்ணாத நேரத்தில் கூட நீங்கள் இது போட்டுக்கலாம். இது வந்து போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வைப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா வெட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இது க்ரீம் போட்டோன்னே நமக்கு வந்து அது வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்ல வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணக்கூடாது. எப்போவுமே ஸ்கின்னை வந்து வெட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ கிளென்சர் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கிளென்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். மசாஜ் பண்ணும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும், டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இது மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரப் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ், அப்புறம் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களோட எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மசாஜ் பண்ணுங்கள். அந்த இடத்துல எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மவுத் சுற்றி இருக்கிற ஏரியா, அப்புறம் நோஸ் சுற்றி இருக்கிற ஏரியா அங்கெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருக்கனால நான் அங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மசாஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா 4 ஹெட்ஸில் கொஞ்சம் டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் 4 ஹெட், அப்புறம் நோஸ் கிட்டே இருக்கிற ஏரியா அண்ட் மவுத்து கிட்டே இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் வந்து வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வைப் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வாஷ் பண்ணால் கூட வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப் பார்த்திங்கன்னா மசாஜ் க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. பிகாஸ் நம்மளோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் க்ரீமில் பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகியிருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா மசாஜ் கொடுக்கணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் வந்து நல்லா எடுத்துகிட்டு நல்லா டைம் எடுத்துகிட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து வரும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களோட க்ரீம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து வாட்டர் எடுத்து திருப்பி வந்து மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்போல்லாம் வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் வந்து வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க.
இதுதான் பார்த்தீங்களா லாஸ்டஸ்ட் ஸ்டெப். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பேக் கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes வந்து உங்கள் ஃபேஸில் வந்து வந்து நல்லா வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வச்சுட்டு அது வந்து எப்போ வந்து ட்ரை ஆகுதோ அப்போது வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 hour வந்து டைம் கொடுக்கணும் இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour டைம் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து அவுட்கம் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து கொடுக்கும். நீங்கள் ஏனோத்தானமாக ஜஸ்ட் 30 minutes எப்படி முடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து பப்பாயா, அதே மாதிரி ஃப்ரூட் ஃபேஷியல், டைமண்ட், கோல்டு, அப்புறம் இன்னொன்று வந்து பியூர் ஃபேஷியல், பியல் ஒயிட்னிங் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க, நிறைய இது வச்சுருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைக்கா, பர்பிள் அண்ட் அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் மூணுத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.